எங்கள் ஃபேமிலிக்கு எப்படி பில்டிங் வேணும்னு நாங்கள் நினச்சி வீடு கட்டுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கு மனசில் வச்சு தான் நாங்கள் பில்டிங்கை ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் சார். 30 அடி 33 அடி ரோடு, தார் ரோடு, மரம் வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு பைப்பு, அவங்க எதுக்கு அலையணும் கதை. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. எந்த டைம் கரை மரம் அந்த டைமில் வந்து ஒரு பவுன் கோல்டு கைன் அவங்களுக்கு கரை மரம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். லேண்டாக வாங்கினா 70% லோன் சார், வீடாக கட்டினா 80% லோன். குவாலிட்டி அப்படின்னாவே கோல்டன் சிட்டி, கோல்டன் சிட்டினாவே குவாலிட்டி, அந்த மாதிரி இதை ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டு பண்ணுறாங்க. பாதுகாப்பான இடமா தெரியுது சார். சுத்து வட்டாரத்தில் இங்கே நிறைய பக்கம் ரியல் எஸ்டேட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துங்க எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரிங்க நல்லா குறைவாக ரேட்டுக்கு கொடுத்தாங்கங்க. ஜன்னலுக்கு கண்ணாடி வாங்கினா கூட எங்களை கூட்டிகிட்டு போய் தான் வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெருமாள் லொக்கேட்டர் இருக்க கோல்டன் சிட்டி சைட் வந்துருக்கும். ஸோ சார் நம்ம இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்ல முடியுமா சார்? ஆர் ஜனார்த்தனம். ஓகே சார், எவ்வளோ வருஷமாக சார் ஃபீல் இருக்கீங்க நீங்கள்? 15 வருஷமாக இருக்குது. 15 வருஷமாக இருக்கீங்க, சூப்பர் சார். இந்த சைட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, டெவலப்மெண்ட் சூப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட் கிட்ட எங்கே லொக்கேட்டாக இருக்குது? திருப்பூர் பெருமாளூரில். திருப்பூர் பெருமாளூர் பக்கத்தில், என்ஹெச் பக்கத்தில், லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப். லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப். ஓகே ஓகே. ஸோ லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப்லேயே லொக்கேட்டாக இருக்காட்டுங்களா? எல்லாமே நடந்து போகிற தூரத்தில் இருக்கு. நடந்து போகிற தூரம் தான், என்ஹெச்சே நடந்து போகிற தூரம். நடந்து போகிற தூரத்தில் இருக்காட்டுங்களா? சிங்கிட்டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற தூரத்தில் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோடு இருக்குங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். சார் இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவராலாக என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ரோடு, வாட்டர் சோர்ஸ், இபி என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். 30 அடி 33 அடி ரோடு, தார் ரோடு, மரம் வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு பைப்பு, அவங்க எதுக்கு அலையணும் கதை. நாங்களே லோனை போட்டு நாங்களே கட்டி கொடுத்துருவோம். எல்லாமே இல்லை பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. வாட்டர் டேங்க் நாங்களே போர் போட்டு, வாட்டர் டேங்க் ஓவர் டேங்க் இருக்குது. ஓவர் டேங்க் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக லைவாக நீங்கள் நோட் பண்ணி பார்க்க முடியுங்க. ட்ரைனேஜ் கட்டி இருக்குதா, கேட் ஆஃப் கம்யூனிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கு. பக்காவாக யார் எந்த குறையும் சொல்ல முடியும். ஓகே ஓகே. இது டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? எவ்வளோ சைட்டு இப்போ அவைலபிளாக இருக்குங்க? ஒரு 2.5 ஏக்கரா. 2.5 ஏக்கராங்க. 2.5 ஏக்கரா. எவ்வளோ சைட்டாக பிரிச்சிருக்கீங்க வீட்டு மனைகள்? ஒரு 40 சைட்டு. 40 சைட்டாக பிரிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங்கில் ஸோ ரோடு பேஸில் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ரோடு பேஸில் இருக்குது. என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர தூரத்தில் இருக்குது. நீங்கள் நடந்து வர தூரத்துலையும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பேக்கரிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். ஓவரலாக பார்த்தீங்கன்னா 33 அடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வைடரான ரோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ரோடும் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வைடரான ரோட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் நீட்டாக போட்டிருக்காங்க, அது ஒரு மெயின் விஷயம் சொல்ல முடியும். ஸோ உங்கள் பூமி வந்து செம்மன் பூமி தாங்க. ஸோ ட்ரீ பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 33 அடிக்கு ரோடு இருக்குது. கட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சைட் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் வீட் நீங்கள் கட்டணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீப்பிள் நீங்கள் வீடு கட்டி இங்கே குடி இருக்காங்க, சாரே வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ அவர் ஆல்ரெடி மக்கள் இங்கே குடியிருக்காங்கன்னா அத்தியாவசியம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், ஈவி இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் இருக்க முடியும். மெயின் விஷயம் சேஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக பார்க்கலாம். சைட் சுற்றி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாக வந்து காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இபி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இபி வந்து 3 பேஸ் பார்த்தீங்கன்னா இபி லைன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக டேப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன் இருக்குது, ப்ராப்பராக கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். சார் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி அப்ரூவ் இருக்குங்களா? டிடிசி அப்ரூவ், ரேரா அப்ரூவ். ஸோ டிடிசி இப்போ ரேரா இருக்குங்க? ரேரா. ஓகே ஓகே ஓகே. டிடிசி ரேரா, ரெண்டு அப்ரூவும் இருக்கு. ஓகே ஓகே. சார் நம்ம சைட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது? ஏன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸ்கூல் என்ன மாதிரி இருக்குது, காலேஜ் என்ன மாதிரி இருக்குது? நியர்பை வந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க, கேஎம்சி ஸ்கூல் இருக்குங்க. பைபாஸ் வந்து வெறும் 200 மீட்டருங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானுங்க. கேஎம்சி ஸ்கூல் பக்கத்துலங்க, அங்கேயே பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே சகல சௌரியம் நம்ம சைட்டில் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி சொல்ல முடியும் கட்டுங்களா. ஸோ நீங்கள் பெருமாள் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. இங்கே இருந்து கோயம்புத்தூர் போகிறனாலும் சரி, திருப்பூர் போகிறனாலும் சரி, இங்கே இருந்து சேலம் போகிறனாலும் சரி, பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்பியூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறதுல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறனாலும் சரி, இல்லை ஒரு பேக்கரிக்கு போகிறனாலும் சரி, அத்தியாவசியத்துக்கு எதுக்குனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறதுலேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயின் இஷ்யூ பெட்ரோல் பங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் அவைலபிளாக இருக்குங்க, அதுக்குள்ளேயும் நடந்தே போகலாம். ஆக்சுவலாக வைக்கில் நீங்கள் போவீங்க, சும்மா பேத்துக்கு நான் சொல்கிறேன். அது நடந்து போகிறதுலேயே வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நீங்கள் கேமரா நீங்கள் பார்க்குறீங்களோ சேம் வந்து நீங்கள் வந்து இங்கே சைட்டில் வந்து பார்த்தா கூட அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. பெருமாள் பார்த்து கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல், எல்லாத்துக்கும் ப்ரைவேட் ஸ்கூலு எல்லாமே பெருமாள் பக்கத்துலேயே இங்கே இருக்குது. பெருமாள் முன்னாடி இங்கே இருக்குதுங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகே. அது சவரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்
சிட்டி மாதிரி இங்க இருக்குங்க. ஓகே ஓகே. இட வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க எல்லாமே 24 hours உங்க எந்த நிமிஷம் இங்க வேணாலும் போய் வரலாம். போய் வந்துக்கலாம். போய் வந்துக்கலாம். மெயின் விஷயமா இருக்கு. சைட் வந்து தெனந்தூர் பக்கத்துல இருக்குங்களா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டவுனேவா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் இயற்கை சூழலா இருக்குங்க. அது ஒரு விஷயம் பார்க்க முடியும் கரெக்ட்டுங்களா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட் ஆக்சஸ் பண்றீங்க, ஒரு பைபாஸ் ஆக்சஸ் பண்றீங்கன்னா ஒரு 2 நிமிஷம்ல நீங்க நடந்து போய்க்கலாம். ஆக்சஸ் பண்ண தூரத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலோ தெனந்தோப்பா தான் இருக்கு. அதிக கடிப்பா நீங்க நோட் பண்ணி பார்க்க முடியும். டோட்டலா இங்க எவ்வளவு சைட் இப்ப அவைலபிளா இருக்கு, எவ்வளவு சைட் எவ்வளவு முடிஞ்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தம் 40 சீட்டுங்க. 40 சீட்டுல ஒரு 10 சீட்டு சேல்ஸ் ஆயிருக்கு, இன்னொரு 30 சீட் இருக்கு. இப்போ சைட் அவைலபிளா இருக்குங்களா? இப்ப நீங்க வந்து வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கறங்க, லோன் போட்டு வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கறங்க. ஓகே ஓகே சார். சார் எல்லாமே சூப்பரா சொன்னீங்க. சைட் பாத்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ்ல இருக்கு. அதுவே ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கு. ஏனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூரலா காமிக்காம ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போகாம மெயின் ரோட்ல இருந்து ஒரு 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சைட் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏனா இந்த பட்ஜெட்ங்கிறது கண்டிப்பா வந்து மெயின் கண்டிப்பா நோட் பண்ணிக்க விஷயமா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கேட்டிங்களா? சோ நீங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ணலாம்னு இருக்கீங்க பொங்கல் வர போகுது? சோ சொல்லுங்க சார். எங்க சைட்ல வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குதுங்க. இப்ப வந்து பொங்கல் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டுங்க ஒரு சைட் புக் பண்றவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்கலாம் ஐடியா இருக்குங்க சார். ஆஃபர் எவ்வளவு பவுன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 1 பவுன் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறோம் சார். 1 பவுன் ஃப்ரீயா கொடுக்கறீங்க? சீரியஸா? சீரியஸா கொடுத்துடலாம். கன்ஃபார்மா கொடுத்துடலாம். டைமிங் எல்லாம் டியூரேஷன் எல்லாம் இருக்குங்களா? என்ன சார் பொங்கல் மற்றும் குடியரசு முன்னிட்டு இந்த இதுக்குள்ள இதுக்குள்ள? ஓகே. சோ உடனே வாங்கி கிரையம் பண்றாங்கன்னா 1 பவுன் கோல்டு காயின் கொடுக்கலாம். உடனே வாங்கி கிரையம் பண்றவங்களுக்கு உடனே 1 கோல்டு காயின் சோ ஃப்ரீயா கொடுக்கறோம் சார். சோ மண்ணு கொடுக்கறீங்க பொண்ணு கொடுக்கறீங்க? மண்ணு கொடுக்கற பொண்ணு கொடுக்கறோம். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லி முடிச்சிரலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் கோல்டு காயின் பத்தி ஃப்ரீயா தராங்க சார். இன்னொரு விஷயம் இருக்குது இல்ல, நீங்க வந்து எவ்வளவு சென்டா கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து 30-60 சார். நாளைகள் சென்டுங்க. நாளைகள் சென்ட் சென்ட். ஓகே. சைட்டுங்கிறது வந்து நாளைகள் சென்டுங்க. ஓகேங்களா? ஓ சைட்டை பொறுத்து தான் கோல்டு காயின் அளவுங்கிறது மாறும். ஆமாங்க, அது மாறும். நான் சொல்றது வந்து 30-60 காயின்ஸ் நாளைகள் சென்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அவங்க இப்ப நாங்க டைம் கொடுத்துக்கிற டைம்ல புக் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக யாரும் எந்த பார்ட்டி காசு வச்சுக்க முடியாது, கையை கரையும் பண்ண முடியாது. சரிங்க. அதனால வந்து அவங்க கரையும் பண்ணும் போது எந்த டைம் கரையும் பண்றாங்க அந்த டைம்ல வந்து 1 பவுன் கோல்டு காயின் அவங்களுக்கு கரையும் பண்ணும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். சோ டைம் ரிஷன் கிடையாது. மெயின் விஷயம் நான் டைம் ரிஷன் நினைச்சிட்டேன். அப்பெல்லாம் கிடையாது. நீங்க கரைங்க, சைட் புக் பண்றீங்க, நீங்க எப்ப கரையும் பண்றீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 30-60 அந்த ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் நீங்க கரையும் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சைட்டின் அளவு பொறுத்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் மாறும் காட்டுங்களா? அது மாறும். ஆமா, கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம், கம்மியா கொடுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 30-60 பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1 பவுன் கொடுத்துடலாம். 1 பவுன் கொடுத்துடலாம், அது கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கண்டிப்பா மண்ணு கொடுக்குற பொண்ணு கொடுக்குறங்க. ஓகே ஓகே. லேண்டா வாங்கினாங்கன்னா எவ்வளவு பர்சன்ட் லோன் கொடுப்பீங்க? வீடா கட்டித்தரமா இருந்தா அதுக்கு வந்து எவ்வளவு பர்சன்ட் லோன் கொடுப்பீங்க? லேண்டா வாங்கினா 70% லோன் சார். வீடா கட்டினா 80% லோன். 80% வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. சோ மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஒரு சென்டோட விலை இங்க ரேட் போயிட்டு இருக்குங்க. இங்க சார் இப்ப வந்து 8.5 லட்சம் வித்துட்டு இருக்காங்க. மினிமம் எவ்வளவு சென்டா வாங்க முடியும்? இப்ப வந்து மினிமம் 2.5 சென்ட் வாங்கலாம் சார். 2.5 சென்ட் வாங்க, மினிமம் 2.5 சென்ட் வாங்கலாம். ஓகே. சோ 2 சென்ட்ங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 17-18 லட்சம் பக்கம் வந்துரு கட்டுங்களா? அவ்வளவு எல்லாத்தையும் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்க முடியாது. நீங்க லேண்டுக்கு லோன் பண்றேன்னு சொல்றீங்க. ஆமாங்க. சோ அதுக்கு பட்சம் பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு 8 லட்சம் தான் போதுங்களா? 8 லட்சம் தான் போதும். 8 லட்சம் தான் போதும். 8 லட்சம் தான் போதும். ஏன்னா மெயின் ரோட்ல கொடுக்குறோம்ல, வாங்க முடியும் நம்ம கிட்ட. 8-9 லட்சம் இருந்தா பண்ணிக்கலாங்க. கரை பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். சோ எல்லாமே லோன்ல நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. நாங்களே லோன் பண்ணி. வெளியால அவசியம் இல்ல கஷ்டம். வெளியால எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. அவங்க பேங்கர் கேட்கற பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. அவங்க பேங்கர் கிட்டே டேரக்டா ஜாயின் பண்ணி விட்டு பண்ணிடுவோம். ஓகே. அவங்கள எதுக்கு அலைய வேண்டியது இல்லைங்க. ஓகே. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட விஷயம், மெயின் ரோட் பேஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி போட சொல்லிருந்தீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ்ல இருக்கு. சோ டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வாங்கக்கூடிய வகையில் பிரைஸ்ல இருக்கு. ஒரு 8 லிருந்து 9 லட்சம் டவுன் பேமெண்ட் தான் போதுமானது. அது இந்த மெயின் ரோட் பேஸ் சைட்டுக்கு இந்த டவுன் பேமெண்ட் கண்டிப்பா வந்து ஓகேவா தான் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்களும் வந்து நேர்வே விசாரிச்சும் பாருங்க. இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. வரப்போற வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் மற்றும் குளிர் சந்தை நீங்க ஒண்ணுட்டீங்க. சைட் நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து ஃப்ரீ ஆஃபரும் ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பா அது நீங்க யூட்டிலிஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சார். இப்ப வீடா கட்டி தர மாதிரி இருந்தாங்க சார், அதுக்கு என்ன சார் பட்ஜெட்ல பண்றீங்க? ஒரு 2 BHK 1 BHK பண்ற மாதிரி என்ன மாதிரி பட்ஜெட்ல பண்றீங்க? லேண்டோட சேர்த்து சொல்றாங்க. லேண்ட் பிளஸ் பில்டிங் 2.5 சென்ட்டுங்க, 33,50,000. 1 BHK 2 BHK 37,50,000. ஓகே ஓகே, பண்ணி கொடுக்குறங்க. ஓகே ஓகே. 33 லட்சம் 37 லட்சம் வருதுங்களா? ஆமா, 33,50,000, 37,50,000. ஓகே ஓகே. 1 BHK 2 BHK 1 BHK 33,50,000, 2 BHK 37,50,000. ஓகே ஓகே, பண்ணி தரங்க. சூப்பருங்க. அதாவது நீங்க ஒரு பெட்ரூம் வாங்குற மாதிரி 33,50,000 வருது. டபுள் பெட்ரூம் போற மாதிரி 37,50,000 பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டு விளம்பரமே நாங்க வச்சுக்கிறோம், நீங்க பாத்துக்கலாங்க. நீங்களே பாத்துக்கலாம். கான்ஃபரன்ஸ் அதே ரேட், கான்ஃபரன்ஸ் அதே ரேட், இன்க்ளூடிங் லேண்ட் தான் சேர்த்து சொல்றீங்க? இன்க்ளூடிங் லேண்ட் கேட்கிறேன். லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் பில்டிங் சேர்த்து சொல்றீங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 10 லட்சம் இருந்தா போதுங்களா? அதிகபட்சம் அதுக்கு ஒரு 15 வேணுங்க. 2 BHK போறோம், 15 வேணுங்க. இருந்தா பேலன்ஸ் லோன் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்தலாம். நீங்க வீடா கட்டித்தர மாதிரி இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருந்தா போதுமானதுங்க. திருப்பூர் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அது மெயின் ரோட் பேஸ்ல வந்து நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வாங்க முடியுங்க. சார் பில்டிங் எல்லாம் எப்படி சார் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? சார் பில்டிங் எல்லாம் வந்து தரமா கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எங்களுக்கு எப்படி பில்டிங் வேணும்னு சொல்லி எங்க ஃபேமிலிக்கு எப்படி பில்டிங் வேணும்னு நாங்க நினைச்சு வீடு கட்டுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கு மனசுல வச்சுதான் நாங்க பில்டிங்கே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. நல்ல குவாலிட்டி, நல்ல சிமெண்ட், நல்ல கம்பி, தரம்
தரமான குவாலிட்டி மட்டும்தான் போடுறங்க. ஓகேங்களா, கஸ்டமர் வந்து வாங்கினாங்கன்னா திருப்பி எங்கிட்ட வந்து வாங்கணும் அந்த மென்டாலிட்டி நாங்கள் கண்டிப்பாக வச்சு மைண்டில் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் இன்ஜினியர் நம்ம ஒரு இருக்காரு. ஹை பிரதர், ஹை பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ பில்டிங் எப்படி கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதோட குவாலிட்டி என்ன மாதிரி பண்ணுறீங்க? கோல்டன் சிட்டி பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னாவே கோல்டன் சிட்டி, கோல்டன் சிட்டினாவே குவாலிட்டி அந்த மாதிரி இதை ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டு பண்ணுறாங்க. எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டி மெட்டீரியல், வீட்டுக்காரர்களுக்கு என்ன கேட்குறாங்களோ என்ன பிளானு அது கஸ்டமைஸ்டு பில்டிங் ஏதாவது பிளான் எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, வாஸ்து முறைப்படி தான் கட்டி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ கல் வந்து செங்கல் கட்டுறீங்களா ஃப்ளையர்ஸில் கட்டுறீங்களா? நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே செங்கல் மட்டும்தாங்க. செங்கல் மட்டும், ஹாலோ பிளாக் எதுவுமே பண்ணுறதில்ல, செங்கல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. உள்ளு போகிற சுவிட்ச் சிமெண்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, பைப்பில் என்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்ல முடியுங்களா? சிமெண்ட் எல்லாமே வந்து கட்டலிருந்து பூசுற வரைக்கும் எல்லாமே செட்டிநாடு மட்டும்தாங்க. ஓ, ஒரு சிலர் டைல்ஸுக்கு வேறு சிமெண்ட் போடுவாங்க, பூசறதுக்கு வேறு போடுவாங்க, காங்கிரீட்டுக்கு மட்டும் நல்ல சிமெண்ட் போடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஃபினிஷிங் முடிக்கிற வரைக்கும் செட்டிநாடு தான். ரொம்ப சின்னதாக டச் அப் பண்ணாலும் செட்டிநாடு தான் போட சொல்லி சொல்லுவாங்க. கம்பியில் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? கம்பி ப்ரைம் கோல்டு, JSW, வைசாக், ஓ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே. ஆமாங்க, ஐசி ஸ்டாண்டர்ட் தாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எல்லாமே ஐசி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஸோ லைவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்டிங் ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அதையும் இங்கே நோட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே சார், நீங்கள் கஸ்டமர் இங்கே வீடு வாங்கியிருக்காங்க, அவரோட ஒப்பீனியன் நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம் சார். ஆமாம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் செல்வராஜுங்க. ஓகே சார், இந்த சைட்டில் நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க சார், உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோட்டில் இருக்கு, நாங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, நீங்களே வியூவர் சொல்லிடுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இங்கே ஓகேவா உங்களுக்கு? அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபீல் இருக்கிறீங்களா, ஃபீல் பண்ண முடியுதுங்களா? ஒரு பாதுகாப்பான இடமா தெரியுது சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இங்கே நிறைய பக்கம் ரியல் எஸ்டேட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துங்க எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரிங்க நல்லா குறைவாகவே ரேட்டுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வீடு கட்டி கொடுக்குறது அவங்களே இன்ஜினியரை வச்சுங்க, நல்ல விதமாக எங்கள் டேஸ்ட்டுக்குங்க, எங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணுங்க, ரூமுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு டைல்ஸ் வேணுனாலும் எந்த மாதிரி டைல்ஸ் வேணும், ஜன்னலுக்கு கண்ணாடி வாங்கினா கூட எங்களை கூட்டிகிட்டு போய் தான் வாங்குறாங்க. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. எல்லாமே உங்கள் விருப்பத்தை பண்ணி கொடுத்தோம், எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போ நான் இங்கே குடி வந்ததுங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறேங்க. நல்ல ஒரு ராசியான வீடு மாதிரி எங்களுக்கு தெரியுதுங்க. சூப்பர் சூப்பர். சின்ன பொண்ணும் எங்கள் சின்ன மாப்பிள்ளையும் சேர்ந்துங்க லோன் போட்டு இந்த வீடு வாங்கிக்கிறாங்க. மாதம் மாதம் லோன் கட்டிட்டு இருக்காங்க, அதுவும் லோனும் அவங்களே ஏற்பாடு பண்ணி தராங்க. ஓ, லோன் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க. சூப்பர் சூப்பர். எங்களுக்கு எந்த சிரமம் இல்லை. காலையில் 9 மணிக்கு வந்துங்க இன்ஜினியர் சார் வந்து வேலை ஆரம்பிக்கும் போது எங்களை கூப்பிடுவாருங்க. சாயங்காலம் ஈவினிங் 2:00 வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. நாங்கள் கூடவே இருங்க, எங்களுக்கு நீங்கள் இங்கே இருங்கன்னு பார்த்து எங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரிக்கு எல்லாம் நல்லா எங்கள் விருப்பப்படி செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே ஓகே சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறீங்க, அது நல்ல விஷயம் தான். மெயின் விஷயம் வந்து மெட்டீரியல் சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாங்களா? ஆமாம். டைல்ஸ், கம்பி, போடுற காங்கிரட்டு எல்லாமே வந்து சிமெண்ட் எல்லாமே சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஆமாம் சார். இப்போ நாங்கள் இந்த மாதிரி சைட் வாங்கும் போதுங்க காலி மனையை தான் வாங்கினுங்க. அப்புறம் அஸ்திவாரம் போட்டது வந்து நான் கூடவே இருந்தேங்க. கூடவே இருந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நல்லா கம்பி எல்லாம் நல்லா தரமான கம்பியாக தான் போட்டாங்க. ஓகே ஓகே. சிமெண்ட் கலவையெல்லாம் நல்லா நல்லா சிமெண்ட்டை செட்டி நாடு சிமெண்ட்டை தான் போட்டாங்க. நல்லா எங்களுக்கு விருப்பப்படி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விடங்க இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வீடு அமைச்சிருச்சுங்க. ஸோ எல்லாம் அமைதியாகவும் இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்குது. ஆமாம், பாதுகாப்பாக இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பெருமாநல்லூர் போயிடலாங்க. ஓகே. டவுனுங்க. டவுனே போய் இங்கேருந்து பார்த்தா எல்லா பக்கம் பஸ் போகும். நம்பியூர் போகலாம் போகலாம், மலையை போகலைங்க. எல்லா பக்கம் பஸ் வசதி முன்னாடியே இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. சரி சார். கஸ்டமர் இப்போ கேட்குறாங்களா, மாடல் வீடு நீங்களே கட்டி கொடுத்துருவீங்க தானே? ஆ, கட்டி கொடுத்துருங்க சார். மூணு பில்டிங் இப்போ பாருங்க கட்டி வச்சுக்கிறேங்க. ஓ, நீங்கள் கட்டினா எல்லாமே நாங்கள் மாடல் பில்டிங் கட்டி தான் வச்சுக்கிறேங்க. ஓகே ஓகேங்களா. இந்த மாடல் பில்டிங் கட்டி வச்சுக்கிறேங்கன்னா நாங்கள் வந்து பரப்போட்டு நிப்பாட்டிக்கிறேங்க. சரி. இதுக்கு மேலே கஸ்டமர் எப்படி வேணும், பெயிண்டிங் எந்த மாதிரி, டெய்ல்ஸ் எந்த மாதிரி, அவங்க டேஸ்ட்டுக்கு வர்ற வேணுங்கிறவங்களும் போட்டு தரக்கா நாங்கள் வெயிட்டிங் வச்சுக்கிறோம். ஓ, கஸ்டமர் வரானே அவங்க வீடுங்க கனவாக இருக்கும்ல, அவங்க எல்லாத்துக்கும் பெயிண்ட் இருக்கணும், பெயிண்ட் இருக்கணும், டைல்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், எலிவேஷன் இப்படி இருக்கணும், டைல்ஸ் இந்த மாதிரி டைல்ஸ் வேணும், அந்தந்த மாதிரி அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதை பண்ணி தரக்கா நாங்கள் வெயிட்டிங்ல வச்சுக்கிறோம். ஸோ வந்தாங்க ஜஸ்ட் 1 மந்த் வேலை முடிஞ்சிடும். வந்து புக் பண்ணாங்க 1 மந்த்தில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருங்க, புண்ணிய சமணி உள்ள வந்துடலாம். அவ்வளோதான். லோனு நீங்களே பண்ணி கொடுத்துருவோம். லோனு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். வீடு வீடு பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்கு, டவுன் பேமெண்ட் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து கோல்டு காயினோட வாங்க முடியாது. கோல்டு காயினோட வாங்கிக்கலாம். சாப்பிட்ல கோல்டு காயினோட வாங்கிக்கலாம். ஆமாம், அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி கஸ்டமர் ரிவ்யூ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்க என்ன இருக்கோ அப்படியே ஓப்பனாக அவங்களும் சொல்லியிருக்காங்க. லைவ் வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. என்ன தான் நீங்கள் வந்து வீடியோவில் ஃபோனில் பார்த்துட்டுருக்காம முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நேரில் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தால் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு காரணம் பர்மனெண்ட் எல்லோ கோல் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நம்பர் கொடுத்துறேன். கோல்டன் சிட்டியோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மோச் 4 ஃபோட்டோ முடிவு வந்துட்டுருக்குங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ்.